ఉపవీతినముగ్ధపుండ్రవంతం ప్రజగత్పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత సార్థవాహమీడే శిఖయా శేఖరిణం పతిం యతీనాం. అప్తగురుపరంపరాయే నమః. నేతి మొదల్ சூத்திரத்தினுடைய தாத்பரியம், அதுலயும் பூர்வபக்ஷம் என்ன சித்தாந்தம் என்னன்னு பார்த்து அந்த முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியத்தை சேவிச்சு இப்போ ரெண்டாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். இது ஏன் ரெண்டாவது சூத்திரம் வந்தது அப்படின்னாக்கா, முதல்ல அசத்வாயுத மக்ர ஆசீத் அப்படின்னு இருக்கு, அப்புறம் சதேவ சௌமியத மக்ர ஆசீத் அப்படின்னு இருக்கு, அல்லது அசத்வாயுத மக்கர் ஆசீத்னு சொல்லிட்டு அசோமை சது அஜாயத அப்படின்னு இருக்கு. எப்படி அசத்தா இருந்தது சத்தா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, இந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே விகாரத்தை நீ ஒத்துருக்கியா, முதல்ல அசத்து இன்மை இல்லவே இல்லை, இப்போ இருக்கு அப்படின்னாக்கா இல்லை இருக்கு அப்படின்னு சொல்றது எப்படி தெரியாமை? இதனால அவ்யக்தம் நாங்க சொல்றோம், அவ்யாகதம் அவ்யக்தம் நாங்க சொல்றோம், அதுதான் சரியா அமையறதே தவிர்த்து நீங்க சொல்றது சரியா அமையலையே அப்படின்னுட்டு கேள்வி வருது. அதற்கு சமாதானம் சமாகர்ஷாத் அப்படின்னு சூத்திரத்தினால சாதிக்கிற சூத்திரக்காரர். இது என்ன அப்படின்னாக்கா, நாங்க சொன்னதுல ஒரு தோஷமும் கிடையாது, இதுதான் சரியானது. இத வந்து நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். அதனால காரணத்துன்றது நிர்ணயிக்கப்படுறது எங்களால, அந்த சமாதானத்தை கேட்டுக்கும். முதல்ல அசத்து சொன்னாலும் சரி சத்து அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த இடத்துல பரமாத்மா தான் சொல்லப்படுகிறான். ஏன்னா அவன் தான் இங்க வந்து பராமர்சிக்கப்படுகிறான், சமாகர்ஷன் அப்படி சமாகர்ஷாத் அப்படின்னா பராமர்சிக்கப்படுகிறான், அவனே சொல்லப்படுகிறான், அவனே இந்த இடத்துல தெரிந்து கொள்ளப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இந்த பிரகரணத்தை பாருங்க, முதல்ல நேற்று கூட அதை பார்த்தோம், அஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மனஹா ஆகாசஸ்தம்பூதா அப்படின்றது. அத மாதிரி தஸ்மாத்வா ஏதஸ்மாத் விஜ்ஞானமயாத் அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயான் இருக்கு. இந்த ஆனந்தமயனை ஆரம்பிச்சது ஆரம்பிச்சுட்டுமயத்தாம் பிரஜா ஜே ஜே தீம் இதகம் சர்வமசத எஜிதம் கிஞ்சிருவா சதேவானு பிராவிஷத் சதன பிரவிஷ்யம் சச்சபவத் அப்படின்னு இருக்கு. இதனால இந்த வாக்கியம், இந்த வாக்கியத்தை வச்சு பார்த்தோம்னாக்க, ஆனந்தமயம் பிரம்மம், பிரம்மன்றது ஆனந்தமயனா இருக்கு. இது சத்திய சங்கல்பம் என்ன, ச அகாமயத்தை பிரம்ம சங்கல்பிச்ச சங்கல்பிச்ச உடனேயே சிருஷ்டிச்சுட்ட அப்படின்னு இருக்கு. பகவானுடைய சத்திய சங்கல்பத்வம் அந்த சங்கல்பம் இருக்கிறதுனால எம்பெருமான் சிருஷ்டிச்சுட்டான். அதனால எல்லாத்துக்கும் சிரஷ்டாவாக எல்லாத்தையும் சிருஷ்டிப்பவனாக இருக்கிறவன் எம்பெருமான். அத மாதிரி சர்வ அனுப்பிரவேசேன எல்லாத்துக்கும் அனுப்பிரவேசம் பண்றான் எம்பெருமான். அப்படி சொல்லி அதன் பிறகு இவன் இதுவா இருக்கான், அதாவது உள்ள போயிட்டான்னு என்ன அர்த்தம், சேதனத்து உள்ள போனதுனால இவனுக்கு சேதனன்னு பேரு சத்துன்னு, அச்சேதனத்து உள்ள அனுப்பிரவேசம் பண்ணினதுனால சத்து அப்படின்னு பேரு, அச்சேதனம்னு பேரு இவனுக்கு. அந்த பேர் வருது, இவனுக்கு பேர் வந்திருக்கு, உள்ள இது பண்ணிட்டான், பூந்துட்டான், அந்த நியாமையா உள்ள போயிட்டான். உள்ள போனதுனால இவனுக்கு சேதனம்னு பேரு அச்சேதனம்னு பேரு அப்படிங்கிறது. அப்படியானாக்கா என்ன அர்த்தம், இவனுக்கு அச்சேதனமா இவன், அல்லது இவன் சேதனமா, ஜீவனும் இல்லை அச்சேதனமும் இல்லை இவன், அசித் கல்பமும் இல்லை சித் கல்பமும் இல்லை, அது உள்ள பூந்துட்டதுனால அவனுக்கு அந்த பேர் வந்துருச்சு, அவனை கொண்டு இது பண்றது. நான் இந்த உடம்புக்குள்ள நான் நாராயணன் இருக்கேன், என் ஆத்மஸ்வரூபம் இந்த உடம்புக்குள்ள இருக்கு,
அதனால என்ன நாராயணன் எல்லாரும் சொல்றா. இந்த உடம்பு போயிடுதுன்னாக்கா நாராயணன் போயிட்டான்னு தான் சொல்றா கருத்துல. உடம்பு போயிடுறது, ஆத்மா தேக யோகம் ஆயிடுறது. அப்ப இந்த உடம்போட கூழ் இருந்துச்ச, இந்த உடம்புள்ள நான் இருக்கிறதுனால நாராயணன் எனக்கு பேரு. அத மாதிரிதான் உண்மையிலேயே நாராயணன் இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பேர் என்ன? ஆத்மஸ்வரூபத்துக்கு நாராயணன் பேரே கிடையாது. உடம்புக்குதான், அந்த உடம்போட கூடின ஆத்மாவுக்கு நாராயணன் அப்படின்னு பேரு, கேசவன் பேரு, இப்படி எத்தனையோ பேர் சொல்றோம். அத மாதிரிதான் பகவான் அனுப்பிரவேசம் பண்றான், எல்லாத்திலையும் உள்ள பூந்துக்கிறான், சிருஷ்டிச்சுட்டு சிருஷ்டிச்சுட்டு உள்ள பூந்துனான்னாக்க அவனுக்கு அது சேதனத்துக்குள்ள போயிருந்தாக்க சேதனம்னு அவனுக்கு பேரு. உள்ள போனாக்க அவனுக்கு அச்சேதனம்னு பேரு. இது எந்த விதத்திலையும் தோஷம் இல்லையே, அது உள்ள இருக்கிறதுனால அவனுக்கும் தோஷம் வராது. அதனால நிறைய பார்த்துக்கும், ஏன்னா அகர்ம விஷயம், அவனுடைய சுபாவம் சுத்த சுரூபம், எப்பொழுதும் தூய்மையா சுத்தமா இருக்கிறது பகவான். அதனால திவ்யாத்ம சுரூபத்துக்கோ திவ்யமங்கல விக்கிரகத்துக்கோ அவனுக்கு எந்த ஒரு ஹானியும் வராது. அதனால உள்ள பூந்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு சத்து யத்து அப்படின்னு அவனுக்கு பேர் வருது. இதுதான் அசத்வாயிரமக்ராசி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் தத்துவ சதஜாயத்த அப்படின்னு சொல்றது. எப்படி? முதல்ல நாமரூப அவிபக்த தசா, இப்போ நாமரூப விபக்த தசா. முதல்ல நாமரூபம் இல்லை, நிறைய வாட்டி இது வந்திருக்கு, நாமரூபம் இல்லை முதல்ல. ஏன்னா அப்ப வெஷ்டி சிருஷ்டியே உண்டா, வெஷ்டி சிருஷ்டியே வரல. வெஷ்டி சிருஷ்டி வராததுனால அப்போ நாம ரூபம் எதுவுமே வரல. இப்போ அப்படி இல்லை, வெட்டு சிருஷ்டி வந்துட்டோம்னா நாம ரூபங்கள்லாம் வந்துருக்கு. அதனால இப்ப ஸ்தூலம் சூக்ஷ்மம், சூக்ஷ்ம தசைங்கிறது அசத்து, ஸ்தூல தசைங்கிறது சத்து, அவ்வளவுதான். இது நீ அததான் சொல்லணும், நீ வந்து அவ்யாகதம் சொல்லச்ச, நீ அததான் சொன்ன பிரகிருதிக்கு. பிரகிருதி முதல்ல எப்படி இருந்தது? அது சூக்மமா இருந்தது, அதனால அவ்யாகிருதத்துக்கு. இது ஸ்தூல தசை, ஸ்தூல தசையில இதுக்கு வியாகிருதம். அப்ப அவ்யக்தம் இப்ப வியக்தமா போயிடுச்சு, நீயும் சொல்ற. நாங்க ஒரு படி மேல போவோம். இந்த ஜீவாத்மா இருக்கு உண்மை, பரமாத்மா இருக்கு உண்மை, அதையும் ஒத்துக்கணும். நீ புருஷனை ஒத்துன்ட்ட ஜீவன், அச்சேதனமான பிரகிருதியை ஒத்துன்ட்ட, இந்த ரெண்டுத்து உள்ள பூந்துண்டு நியமனம் பண்றவங்க ஒத்த இருக்கான்னு உபநிஷத் காமிக்கிறது. நீ எந்த வாக்கியத்தை கொண்டு இத மாதிரி பரமாத்ம பரத்துவம் கிடையாது, இது பிரதான பரம் இது அப்படின்னு சொல்றையோ, அந்த பிரகரணத்திலேயே நிறைய சொல்றதே வாக்கியங்கள். இது மாதிரி எம்பரமணியே நிறைய இடத்துல சொல்றது. இப்படி சொல்லச்ச அது சொல்ல முடியும். ஆகையினால இந்த இடத்துல இதான் ஆகர்ஷிக்கப்படுகிறது. அதனாலதான் பீஷாஸ்மாத் வாதஸ்பவதே பீஷோ தேவி சூரிய பீஷாஸ்மா அதுதான் வாக்கியம். அந்த வாக்கியங்கள்னாலதான் நாம என்ன தெரிஞ்சுட்டு இருப்போம், பயம். ஒரு அச்சேதனத்தை கண்டு யாராவது பயப்படுவானா? அச்சேதனத்தை கண்டு யாரும் பயப்பட மாட்டார், அச்சேதனத்தை கண்டு பயப்பட மாட்டார். ஒரு இந்திரன், இந்திராதி தேவதைகள் தான் பயந்துண்டு, அவனை பார்த்து பயம், பீஷா அஸ்மாத் பீஷா, அந்த பரமாத்மாவிடத்தில் பீஷா பயம் வந்துருச்சு. அதனாலதான் காத்து வீசுறது. அத மாதிரி அக்னியோ யமனோ இந்திரனோ எல்லாரும் ஓடுறான். பீஷோதேதி சூரிய பீஷா அஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஸ்தே மிருத்யுர்தாவதி பஞ்சமகிதை அப்படின்னா வாக்கியம் நிறைய பார்த்துருக்கோம். இப்ப பயம்ன்றது யாரு கிட்ட வரும்? தன்னை காட்டிலும் ரொம்ப சக்திமான ஒருத்தர் இருந்தான்னாக்க அவங்கிட்டதான் பயம் வரும். என்ன காரணம்? சக்திமானா இல்ல, சாதாரண மனுஷன், அவனை பத்திர பயா அப்படின்ட்டு போயிடுவோம். அதே சக்திமானா இருக்கிறவன் பார்த்துட்டு நாம பயந்துட்டு க்ஷமிச்சுக்கோ பயந்து பயந்து ஏதாவது பண்ண போறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஜூன் மாசம் மே மாசம்
முப்பதாம் தேதி ஒரு உற்சவம் ஆரம்பிச்சிருக்கும், 31ஆம் தேதி ஒரு உற்சவம் ஆரம்பிச்சிருக்கும் காஞ்சிபுரத்துல, 2ஆம் தேதி கருட சேவை. ஆனால் எங்க யூனிவர்சிட்டியில என்ன பண்ணிட்டா, நேக் கமிட்டி வருதுன்னு சொல்லிட்டோம், 1ஆம் தேதி எல்லாரும் வந்துடணும், சேவை பண்ணி யாரும் லீவே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். சரி, எல்லாரும் ஓடணும், பயம். ஏன்னா நமக்கு மேல இருக்க வைஸ் சான்சலர் ரிஜிஸ்ட்ரார் எல்லாருக்கும் பயம் தான் ஆகணும். இந்த இடத்துல பாண்டித்யமோ அல்லது இதுவோ பணமோ ஒண்ணும் வேலை செய்யாது. அந்த இடத்துல அந்த யூனிவர்சிட்டி அவ அதிகாரிகள் அவ என்ன சொல்றாலும் அதை செஞ்சுதான் ஆகணும். அதை நாம என்ன பண்ண முடியும்? அதனால எல்லாம் நமக்கு மேல இருக்கணும் பார்த்து நம்ம பயந்து தான் இருக்கணும். எல்லார லோகத்திலும் அது எல்லாம் அதை பண்ணிட்டு இருக்கோம், பயம் பயம் பயம். இங்கேயும் அப்படிதான், ஒரு ஜீவன், அந்த ஜீவன் தனக்காட்டிலும் மேல இருக்கிறத பார்த்து பயந்துட்டு எல்லா காரியத்தையும் பண்றது. இந்திராஜி தேவதைகள்லாம் பயப்படுறா, அவள்லாம் இந்த மாதிரி காரியம் பண்றா, அவளுக்கு என்னென்ன கர்த்தவியமோ அதை எல்லாத்தையும் அவ பண்ணிட்டு இருக்கா, பயப்படுறாது. அதனால இந்த பயம் இருக்கே யார்கிட்ட வரும்? ஒரு சேதனனுக்கு இன்னொரு சேதனம் கிட்ட வரும். அதே மாதிரியாக தன்னை காட்டிலும் சக்திமானா இருக்கிறவங்கிட்ட தான் வரும் அது. இந்த இடத்துல ஆனந்தனையன், அவன் ஒரு தோஷமும் இல்லாதவன். பொதுவா தப்பு பண்றவன் தப்பு பண்ணாதவனை பார்த்தான்னா கௌரவமா விலகி போயிடுவான். ஏன்னாக்கா ஏதாவது வாயை விட்டு மாட்டின்டா என்ன என்ன ஆகும் அப்படின்னு பயம் வரும். இது சகஜம், அந்த மாதிரிதான் இந்த இடத்துல. அதனால இந்த பிரகரணம் முழுக்க நீ ஒரு வாக்கியத்தை ரசிக்காத, அசத்வாயதமக்ராசி சதோவை சதஜாயத அப்படின்ற அந்த ரெண்டு வாக்கியத்தை வச்சுட்டு, முதல்ல அசத்து அப்புறம் சத்து, இது அவ்யக்தம் அவ்யாகிருதம் பிரதானம் அதை தான் சொல்லும், அப்படி எப்படி நீ போற? நீ ரெண்டு வாக்கியத்தை வண்டி பிடிச்சிட்டு. நான் அப்படி சொல்லல, இந்த பிரகரணம் முழுக்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிரகரணம் முழுக்க என்ன சொல்றதுன்னு பாரு. இந்த பிரகரணம் வந்து என்ன பண்ணிச்சுனாக்க, முழுக்க முழுக்க ஒரு சேதனன், அதுலயும் ஒரு பரமாத்மா, அதுலயும் அனைத்தையும் சிருஷ்டிக்கிறவன், அனைத்தையும் நியமனம் பண்றவன், அப்படிப்பட்டவன் தான் இங்க சொல்றதுன்னு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். அவன் தோஷமற்றவன், ஒரு தோஷம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அந்த மாதிரி சர்வவியாபியாக இருக்கக்கூடிய எந்திரமான் அவனை போய் நாம என்ன சொல்ல முடியும்? அதனால அவன் தான் இங்க சொல்லப்படுறான்னு இங்க சமாதரிசிக்கப்படுகிறது, பராமரிசிக்கப்படுகிறது. ஆக இந்த கேள்வி என்னது, சத்து அசத்து அப்படின்னு பரஸ்பர விருத்தம், ரெண்டும் ஒரு அப்ராகிருதமான விகார ரகிதமான விகாரமே இல்லாத ஒரு பரமாத்மாவுக்கு எப்படி வரும் அப்படின்னு அவன் கேட்டான். இப்ப அதுக்கு பதில் சொல்லணும். எப்படின்னா, விகாரங்கள் இருக்கு, பரமாத்மாவுக்கு கிடையாது, ஜீவஸ்வரூபத்துக்கும் கிடையாது. இப்ப நாம இருக்கோம், நமக்கு இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பு நமக்கு இருக்கு. இந்த உடம்பு இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது விகாரம் வருதோ? நமக்கு விகாரம் இல்லை, நம்ம சுகதுக்கங்களை அனுபவிக்கிறோம். சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு அந்த சுகதுக்கங்கள்னால ஆத்மஸ்வரூபத்துக்கு, சுத்தாத்மஸ்வரூபத்துக்கு ஒரு தோஷமும் கிடையாது, சுத்தாத்மஸ்வரூபத்துக்கு ஒரு தோஷமும் கிடையாது. வேற என்ன அப்படின்னாக்க, இந்த உடம்பு சம்பந்தமா தான் நமக்கு தோஷங்கள் வருது. சுத்தாத்மஸ்வரூபத்துக்கு ஒரு தோஷமும் வரைய வராது. ஏன்னாக்க, இது பெருமாள் எப்படிப்பட்டவனோ அது மாதிரி நமக்கும் சுரூபம், நிரதிசயமான ஆனந்தத்தோட கூடினது. ஏதோ கர்ம பந்தம் வந்துருவே நமக்கு இத மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். கர்ம பந்தம் இருக்கிறதுனால, கர்ம விஷயத்துவம் இருக்கிறதுனால நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அது கூட கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, பெருமாள் இதான் சாதிக்கிறார். 6ஆம் அத்தியாயம், 5ஆம் அத்தியாயத்துல, 9ஆம் அத்தியாயத்துலாம் இந்த உடம்ப நினைச்சு நீ பார்த்துண்டு, உடம்பு சுரூபத்தையும் ஆத்மஸ்வரூபத்தையும் தெரிஞ்சுட்டேன்னாக்க, இத பத்தி நீ கவலையே படமாட்ட. அசோச்சியான் அன்வசோச்சஸ்தம் பிரஜாவாதாம்ச பாஷசே அப்படிங்கிறார் பெருமாள். அசோச்சியான் அன்வசோச்சஸ்தம், எதுக்கு சோகம் வரணுமோ அதுக்கு நீ சோகப்படவே,
எதுக்கு சோகப்பட வேண்டாமோ அதுக்கு போய் சோகப்படுறையே. ஏன்னா இந்த உடம்ப பத்தி தான் நீ பேசிட்டு இருக்க. உடம்ப பத்தி பேசுறதுனால உடம்பு முக்கியமா? ஐயோ எங்க தாத்தா எங்க ஆச்சாரிய கதம் பீஷ்மமகம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன இஷுபி பிரதியோசியாமி அப்படின்னு கேட்கிறான் அவன். உடனே ரொம்ப பூஜ்யால் பூஜ்யாளாச்சே, பூஜிக்க தகுந்தவர்கள் இவாளை போய் நான் வந்து அம்புகளால அடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறான். நீ அம்பால ஆத்மஸ்வரூபத்தை அடிக்க முடியாதே, தேகி நித்தியம் அவத்தியோயம் அப்படின்லாம் சொல்றிருக்கார் பெருமாள். இரண்டாவது அத்தியாயத்துல முழுக்க முழுக்க ஆத்மஸ்வரூபம் நித்தியமானது, உடம்பு அழியக்கூடியது, அழிய வேண்டிய உடம்புல கவலைப்படாத. அதனாலதான் ஜாதஸ்ரீ துருவ மத்தியு துருவம் ஜென்ம மதஸ்தே தஸ்மாந்த அபரிஹாரியத்தை நத்தம் சோசிதம் இருக்குது அப்படின்ற. அதனால பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம். என்ன அர்த்தம்? இந்த உடம்பு போகதான் போறது, உடம்பு போச்சுன்னா திறப்பி பிறப்பு நிச்சயம். இது சகஜம், இது உடம்பு போறது உடம்பு வர்றது. அது வந்து இது வாசாந்த ஜீர்ணானு யதாவிகாயன்னா சொல்லி சாதிக்கிறார் பெருமாள். அதனால ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த தோஷமும் இல்லை, அதுக்கு எந்த இதுவும் ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும். அதை நீ நினைச்சுப்பார், உடம்ப விட்டுடு, வர்றதெல்லாம் உடம்புக்கு விகாரம் தான், வந்துட்டு போட்டுமே. ரொம்ப கஷ்டப்படுத்துறது உடம்ப, அப்ப உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டுதுன்னாக்கா அவ என்ன ஆகும்? நம்ம போயிடுவோம் அவ்வளவுதானே, இந்த உடம்பு போயிடும் அவ்வளவுதானே, போன போறது நம்ம பிரபத்தி பண்ணவே நம்ம பெருமாள்கிட்டயே போறோம். அந்த எண்ணம் ஏன் வரல? அந்த எண்ணம் வரலையே. இப்பதான் ரெண்டு நாள் முன்னாடி கீதாபாஷம் சொல்லிட்டு இருந்தேன், ரெண்டாம் அத்தியாயம் சொல்லிட்டு இருந்தேன். அதுல சொல்லச்ச இந்த வாக்கியங்கள் எல்லாம் வந்தது. சில பேர் வெளியில எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னுவா, உள்ளுக்குள்ள இச்சை இருக்கு ஆசை இருக்கு. அதான் அடியன் தான் சொன்னேன், ஏன் என்னதான் உதாரணமா சொல்லணும், இதுல உடம்பு சரியில்லாததுனால அடியன் என்ன பண்றேன், எதையும் நான் சாப்பிட்றது இல்லை. காரணம் என்ன? இந்த உடம்பு கோசம்தான், இந்த உடம்பு அழிஞ்சிட கூடாது, நான் நன்னா இருக்கணும், 80 வயசு இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு அடியன் எதையும் சாப்பிட்றது இல்லை. ஆனா மனசுக்குள்ள மாத்திரம் மாம்பழத்தை பார்த்தா ஆசை, பலாப்பழத்தை பார்த்தா ஆசை, பட்சணத்தை பார்த்தா ஆசை, எல்லாம் தான் இருக்கு. அதில் அவ்வளவு ஆசை இருக்குது, ஆனா நான் சாப்பிட்றது இல்லை. காரணம் என்ன? இந்திரிய நிகிரகம் இல்லை. உடம்பு, இந்த உடம்ப காப்பாத்தணும், இந்த உடம்ப ரட்சிச்சுட்டு இருக்கணும், அதுக்கோசரம் இப்படி பறக்கிறோம். அதை பண்ணாதேன்ற பெருமாள் அதை பார்க்க, அதை உடம்பு எப்படியா போட்டுமே, ஆத்மஸ்வரூபத்தை பார்த்துக்கோ. அதனால இப்ப என்ன, எதுக்கு இவ்வளவு தூரம்? ஆத்மஸ்வரூபம் நித்தியமானது, வராது அப்படின்னு சொல்ற பெருமாள். அப்படி இருக்கச்ச பரமாத்மா திவ்யாத்மஸ்வரூபத்தை உடையவன், திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன், அகர்ம வஷ்யனவன், சர்வ நியந்தா, சர்வசேஷி, சர்வ ஆத்மா. அவனுக்கு போய் விகாரம் வருமா? விகாரமே வராது. அதனால விசேஷணத்துக்கு தான், விசேஷணம்னா சரீரமா இருக்கிறது, சேஷமா இருக்கிறது, நியாமியமா இருக்குது, ஆதேயமா இருக்குதுன்னு அர்த்தம். இவைகளுக்கு தான் விகாரங்கள். பரமாத்மாவனுடைய திவ்யாத்ம சுரூபத்துக்கோ அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கோ எதுவும் கிடையாது. இப்போ இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சு, பெருமாளுக்கு நாம எல்லாம் சரி இந்த பிரபஞ்சமே சரீரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த பிரபஞ்சமோ நாம எல்லாம் தானே, அதனால நம்ம சம்பந்தம் அவருக்கு வந்து ஒரு தொழில் பெருமா இருக்கு. அதனால அவனுக்கு அகர்ம விஷயத்தை எப்படி வரும், கர்ம விஷயத்துவம் தானே வரும் அப்படின்னா? அப்படி இல்லை. இந்த சரீரம்ன்றது ரெண்டு விதமா பிரிச்சுக்கணும். எப்படின்னாக்கா, பொதுவா பகவானாலேயே, அதாவது யாரு சரீரியோ ஆத்மாவோ, அவனால தரிக்கப்படுவதாக, அவனால நியமிக்கப்படுவதாக, அவனுக்கு சேஷமாக எப்பொழுதும் இருக்கும் இருக்கிறது பாருங்க, அது சரீரம். அது இந்த மாதிரி உடம்பையும் சொல்லலாம், அல்லது
நம்மளால தரிக்கப்படுது, பிரமாவால இந்த பிரபஞ்சம் தரிக்கப்படுகிறது, பிரமாவால இந்த பிரபஞ்சம் நியமிக்கப்படுகிறது, இந்த பெருமாளுக்கு இது அத்தனையும் சேஷமா இருக்கு, அதனால சரீரம்னு சொல்லணும். இப்போ அப்படி சொல்ற சமயத்துல அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இந்த சரீரம் இல்லை, இந்த பிரபஞ்சம்ன்றதோ நாம எல்லாம் திவ்யமங்கல விக்கிரகம் இல்லை, அவனால தரிக்கப்படுவதால், அவனால நியமிக்கப்படுவதால், அவனுக்கு சேஷமாக இருப்பதால் சரீரம்னு சொல்றோம். அதே திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு பாருங்க, அதுக்கு கர்ம விஷயத்துவம் கிடையாது, அது அப்ராகிருதம். நதஸ்ய பிராகிருதா முத்திஹி மாம்சமேதோஸ்தி சம்பவா, ரசின்னு தாரிக்கிறார், எம்பெருமானார் தாரிக்கிறார். அதனால அவனுக்கு பிரகிருதி, பிரகிருதி சம்பந்தமான திருமேனி கிடையாது அவனுக்கு, பெருமானுக்கு அப்ராகிருதமான திருமேனி. யாவையும் அவையும் தானாய் அவர் அவர் சமயம் தோம் சோய்விரன் புலனைந்து புலனைந்திருக்கும் புலப்படான் அப்படின்னுட்டு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதனால அவன் வந்து எல்லாரோடையும் சேர்ந்திருப்பான், ஆனால் நம்ம இந்திரியத்துக்கெல்லாம் விஷயம் ஆக மாட்டான், எந்த தோஷமும் மற்றவன். அதனால அவனுக்கு விகாரம் கிடையாது, அவனை சேர்ந்த அவனுக்கு உடம்பா இருக்கக்கூடிய, அதாவது நியாமியமாக ஆதேயமாக சேடமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கே அதுக்குதான் விகாரம். அது பிரகிருதியும் அப்படித்தானே, பிரகிருதியும் பிரமாத்மகமா இருக்கு, பரமாத்மாவை சரீரமாக உடைத்ததாக இந்த பிரகிருதி இருக்கு. அப்படி இருக்கிறதுனா அந்த பிரகிருதியானது விகாரத்தை அடைகிறது, நானா விதமான விகாரங்களை அது அடைகிறது இந்த பிரகிருதி. இதுல பரமாத்மாவுக்கு விகாரம்ன்றது எங்க வந்தது? பரமாத்மாவுக்கு விகாரம் வர்றதுக்கு பிரமேயமே இல்லையே, இங்க ஒரு பிரசக்தியும் வரல. பரமாத்மா சுத்த திவ்யமங்கல விக்கிரகத்தோட திவ்யாத்ம ஸ்வரூபத்தோட ஆனந்தமா பிரகாசிக்கிறான், அதனால இவனுக்கு அது கிடையாதது. அதனாலதான் அனேன ஜீவேன பிரவேசிய நாமரூபே வியாகரவானோ வியாகரவாணி அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அந்த பிரவிட்ட சாஸ்திராஜனானாம் சர்வாத்மா சொல்றது எல்லாத்திலையும் உள்ள பொந்திருப்பான், அவனுடைய சுபாவ விசேஷம் அவன் விகாரம் எதுவும் இல்லாமல் ஆனந்தமா இருக்கான். அகர்ம விஷயமா போயிட்டு இருந்தாங்க. அதனால இந்த அசத்து அப்படின்னு அவிபக்தமாக பிரிக்கப்படாத ரூபமா இருந்தது இந்த பிரபஞ்சம், அவங்க கிட்ட சுரூபம் ஒட்டின் இருந்தது சூக்ஷமா, அத சொல்றது. அதுக்கப்புறம் இந்த இது இது வந்து பிரிக்கப்படாதது, சத்து அப்படின்னு சொல்லத்த ஸ்தூலமான இந்த பிரபஞ்சம், ஸ்தூலமான இந்த பிரபஞ்சத்தை சொல்றது. ஆகையினால இந்த இடத்துல சபேதம் தருகி அவ்யாகிருதம் ஆசீதுன்னு இருக்கே அதுக்கு இதான் அர்த்தம். அவ்யாகிருதம், அவ்யாகிருதம்னா நீ சொல்ற மாதிரி பிரகிருதி தான், நீ சொல்றதையும் ஒத்துக்கிறேன் நான் சொல்றதையும் ஒத்துக்கிறேன், ரெண்டு பேரும் பிரகிருதி தான் ஒத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ சொன்னது என்ன தெரியுமோ, அப்ரமாத்மகமான பிரகிருதின்னு சொன்ன, நான் அப்ரமாத்மகமான பிரகிருதி இல்லை பிரம்மாத்மகமான பிரகிருதின்னு சொல்றேன். அப்ரமாத்மகமான பிரகிருதின்னு சொன்னாதான் நீ கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாது என்னால. ஆனால் அப்ரமாத்மகமான பிரகிருதின்றதை காட்டிலும் சாஸ்திரங்கள் சொல்றது வேத உபநிஷத்தெல்லாம் பிரம்மாத்மகமான பிரகிருதி இது. ஏன்னா எல்லா உள்ளயும் பூந்துன்னு இருக்கிறவன் பிரகிருதி உள்ள போக மாட்டானா? சராசரமரி வச்சிருக்கிற சரண பங்கஜேனாங்கிதம் அப்படின்னு பிரமாண திருக்குமார் இடத்த எல்லா இடத்துலயும் தன் திருவடியை பதிச்சுட்டு வரான். ஏன் அப்படின்னாக்கா சரண பங்கஜேன அங்கிதம் எல்லாம் எந்த எனக்கு தான் இது சொந்தம், வேற யாருக்கும் இதெல்லாம் சொந்தம் கிடையாது அப்படின்னு பெருமான் முதல போட்டுட்டேறான். அதனால எல்லாமே எம்பெருமானுக்கே சொந்தம், இதான் நாமரூபே அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி அனுப்பிரவிஷ்ய அந்தர்யாமியா இருக்கிறது அப்படின்லாம் சொல்றது இருக்குதே, இது அத்தனையும் எதை சொல்றது அப்படின்னாக்கா எம்பெருமான் சர்வ வியாபியாகவும் சர்வ சரீரியாகவும் சர்வ நியந்தாகவாகவும் சர்வ சேஷியாகவும் எழுந்து கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் வந்தது. அதனால தத்தேதம் தருகி அவ்யாகிருதம் ஆசீத் அப்படின்னு சொன்னாக்கா இது அவ்யாகிருதம், இந்த இது
பிரகிருதி. இந்த பிரகிருதியானது முதல்ல சூக்மமா இருந்தது, அதாவது சூக்மமாக பரமாத்மாவுக்கு சரீரமா இருந்தது. இப்போ நாம ரூபாபியாம் வியாக்கிரியத்தைன்னு சொன்னதுனால இப்ப ஸ்தூலமாக ஸ்தூலமாக வியாகரணம் பண்ணப்பட்டிருக்கு. அப்பவும் பரமாத்மா சரீரம் தான் இந்த பிரகிருதி, இப்பவும் பரமாத்மா சரீரம் தான், ரெண்டும் பரமாத்மா சரீரம் தான். ஆனால் அப்போ சூக்மமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா இருக்கு. இதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், இதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். என்ன இதுல ஒரு சூக்மமான விஷயம் இல்லை. இந்த வாக்கியத்தை வச்சுட்டு என்எஸ்ஆர் சுவாமி ஒரு வியாசம் எழுதியிருந்தார், அதை வந்து சததபூஷணிடம் சுவாமி சாதித்திருக்கு அப்படின்னு எழுதியிருந்தார் என்எஸ்ஆர் சுவாமி. அடியான் அதையும் பார்த்து சததபூஷணையும் பார்த்து பாதுகையில் அதிகம் என்எஸ்ஆர் அவர் எழுதினப்போ எழுதியிருக்கேன் அடியான் இந்த காலத்திலையும். இப்ப பாருங்க, எங்கேயாவது விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு உபநிஷத் சொல்றதுதான், எங்கேயுமே விசிஷ்டாத்வைதம்ன்றதை பத்தி உபநிஷத் சொல்லலை. ஒரு இடத்துல அந்த புருஷ சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா எஸ் பிரதி சரீரம் எஸ் ஆத்மா சரீரம் அப்படின்லாம் சொல்றது, இன்னொரு இடத்துல தத்துவமசின்னு சொல்றது, இன்னொரு இடத்துல நித்திய நித்தியானாம் சேதன சேதனானாம் அப்படின்லாம் சொல்றது, அதாவது பேதஸ்ருதி அபேதஸ்ருதி அது மாதிரி அந்தர்யாம ஸ்ருதி எப்படின்லாம் சொல்றது. எங்கேயாவது விசிஷ்டமா இருந்தது விசிஷ்ட அத்வைதம் எங்கேயாவது சொல்றது, எங்கேயுமே இல்லையே. இதை எப்படி நீங்க விசிஷ்டாத்வைதம் தான் சித்தாந்தம் நீங்க சாதிக்கிறீங்களே அது எப்படி வரும் அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாராம். அதற்கு சமாதானமாக சுவாமி தேசிகன் சததபூஷணியில இந்த வாக்கியத்தை எடுத்துதான் சாதிச்சிருக்கார். தத்வேதம் தருகி அவ்யாகிருதமாசீது தது இதம், இந்த பிரபஞ்சமானது அவ்யாகிருதமாசீத். முதல்ல ரெண்டுத்திலையும் அந்தர்யாமியாக எம்பெருமான் இழந்துள்ளிருக்கிறான், அந்தர்யாமியாக பகவான் இழந்துள்ளிருக்கிறதுனால இதுதான் விசிஷ்ட அத்வைதம். இந்த வாக்கியத்தை வச்சுட்டுதான் சொல்லியாகணும், முதல்ல இந்த பிரகிருதியானது அவ்யாகிருதமாக எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்தது, அதை நாம ரூப வியாகரணம் பண்றோம் பகவான், அதை பண்ற சமயத்துல சூலமா மாறிடுச்சு. மொத்தத்துல எம்பெருமான் அந்தர்யாமி, அப்பவும் அந்தர்யாமி இப்பவும் அந்தர்யாமி, சூக்ஷமா இருக்கச்ச பகவானும் சூக்ஷமா உள்ள இழந்துள்ளிருப்பான், சூலமா இருக்கச்ச இப்ப சூலமா பகவான் மாறிடுச்சான். சூலமான இது அவருடைய ஆத்மஸ்வரூபத்துல எதுவும் மாறு வர்றதில்லை, எதுவுமே மாறுறது கிடையாது, ஆனா இவைகள் மாறுகின்றன. சூக்ஷமா இருந்து சூலமா மாறிடுச்சு, பழைய காலத்துல ஸ்தூலமா இருந்து சூக்மமா மாறிடுச்சு. அதனால இதுதான் விசிஷ்ட அத்வைதம். இந்த வாக்கியத்தை கொண்டுதான் இத பார்க்கலாம். இத சொல்றதுன்றது சுவாமி தேசிகன் சததபூஷணம் சாதிச்சிருக்கார், எம்பெருமானார் இங்க சாதிக்கிறார், ஸ்ரீபாஷ்யத்துல தீபத்துல எல்லாம் சாதிக்கிற விஷயம். இப்படி இவா பாஷ்யகாரன் தேசிகனும் சாதிச்ச விஷயத்த சூத்திரகாரருடைய திருவுள்ளமாக இருக்கக்கூடிய விஷயத்த இதை என்எஸ்ஆர் சுவாமி வந்து எழுதியிருந்தார் ஒரு வியாசத்துல, ஆண்டவன் சுதாபிஷேக மலரா எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அதுல எழுதியிருந்தேன். அதனால நமக்கு எல்லா ஸ்ருதிகளும் ஐகரசியமா மாறிடும், ஒரே ரசத்துல போகும், ஒரே சேனல்ல போகணும், எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லா ஸ்ருதி வாக்கியங்களும் வேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி அந்தர்யாமி ஸ்ருதி எல்லா ஸ்ருதிகளும் ஒன்னா சேர்ந்து போறது, எந்த ஸ்ருதியையும் நாம விடல. அத்வைதிகள் ஏற்கனவே சொல்றோம், அத்வைதிகள் என்ன பண்ணா வேத ஸ்ருதிகளை விட்டுட்டார், அபேத ஸ்ருதிகளை எடுத்துட்டார். வைதிகளோ வேத ஸ்ருதியை எடுத்துட்டு அபேத ஸ்ருதியை விட்டுட்டார். எம்பெருமானாருக்கு மனசு கேட்கல, என்னமோ சாஸ்திர யோனித்துவாதன்னு சூத்திரக்காரர் சாச்சுட்டார், இந்த வேதம் தான் நமக்கு பிரமாணம்னு சாச்சுட்டார் இல்லையா. சூத்திரக்காரர் சாச்சிட்ட உடனே அப்போ வேதத்திலேயே ஒரு வாக்கியம் பொய் அப்பிரமாணம் இன்னொரு வாக்கியம் பிரமாணம் அப்படின்னு சொன்னா எப்படி சரியா இருக்கும்,
இன்னொன்னு சரீரம்னே சொல்றது, அதுவும் ஆதாரமா இருக்கிறது, ஆதேயமா இருக்கிறது, நியாமியமா இருக்கிறது, நியந்தாவா இருக்கிறது, சேஷமா இருக்கிறது, சேஷியா இருக்கிறது, அப்படின்லாம் சொல்லி சொல்றது உபனிஷத்து. இப்படி சொல்ற சமயத்துல அந்த உபனிஷத் வாக்கியத்துக்கெல்லாம் அப்ராமாயணத்தை நீங்க சொல்றீங்களே அது நியாயமா? ஏன்னா உபனிஷத் வாக்கியம் சூத்திரகாரோட திருவுள்ளத்துக்கு விருத்தமா எப்படி சொல்லலாம்? அது சொல்லக்கூடாதே. அதனால எம்பெருமானார் எல்லா ஸ்ருதிகளுக்கும் சாமரஸ்யம் சொல்ற, சாமரஸ்யம் சமமான ரசம், இதுவும் பிரமாணம் அதுவும் பிரமாணம் எல்லாம் பிரமாணம் நமக்கு. அப்போ பேத ஸ்ருதி என்ன சொல்லிட்டு, சுரூப பேதம் இருக்கு, பகவான் நித்தியசுத்தன், பகவான் விபு, ஜீவனும் அப்படி இல்லை, அவன் அணு, அணுஸ்வரூபி. அத மாதிரி பகவானோ அகர்ம விஷயம், இவனோ கர்ம விஷயம், பகவான் சுவாதீனன், இவனோ பராதீனன். பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்குமே இவ்வளவு வித்தியாசங்கள்னாக்க, ஒரு அச்சேதனத்துக்கும் பரமாத்மாவுக்கும், அச்சேதனத்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும், எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும், எத்தனையோ. இதெல்லாம் சேவிக்கிறது இத்தனை நாள் கீதா பாஷையெல்லாம் எனக்கு ஞாபகம் என்ன, எல்லாம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனால் பரோபதேச வேளாயாம் சர்வே வியாசபராசராக, சுவானுஷ்டான வேளாயாம் முனையோபின பண்டிதாக, பத்தியாருக்கு உபதேசம் பண்ணச்ச எல்லாரும் வியாசர் பராசரர் அப்படியே மாறிடுவார். அவ்வளவு நல்லா உபதேசம் பண்ணலாம், தனக்கு அனுஷ்டானம் வந்துருச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்போ முனையோபின பண்டிதாக. பண்டிதன்னாக்க பண்டா அப்படின்னு சொல்றான், அதுதான் அந்த பண்டா யாருக்கு இருக்கோ அவன் பண்டிதன். பண்டான்னாக்க ஹேய உபாதேய இது விவேக க்ஷமன் அர்த்தம், எது ஹேயம் எது உபாதேயம் தெரிஞ்சுக்கிறானே அவனுக்கு பண்டிதன்னு பேர், அந்த விவேகம் இருக்கிற புத்தி. இந்த சரீரமானது அனித்யம், சரீரமானது அனித்யம், ஆத்மாவோ நித்தியம். பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தை போயிடுச்சு, அவன் ஊந்து ஊந்து அழுறான், அப்ப இந்த பக்கத்து வீட்டுக்காரன் போறான், ஏன் அழற, அதெல்லாம் நீ தான் வாசிச்சிருக்கிய பகவத்கீதை, அப்படி அப்படின்னு உபதேசம் எல்லாம் பண்றான், எல்லாம் கேட்டு அவன் அப்பயும் அழறான். அவன் அஞ்சாறு நாள்ல எவன் உபதேசம் பண்ணானோ அவன் பிள்ளை போயிட்டான், அவன் விழுந்து விழுந்து அழ ஆரம்பிச்சான். இவன் போய் கேட்டான், ஏன்பா எனக்கு உபதேசம் பண்ணியே நீ போய் இப்ப அழறியே உன்புல போயிட்டானே அப்படின்னா, அது வாஸ்தவம்தான். அப்ப உன்புள்ளதான சத்தான், நானா என் பிள்ளையா சத்தான், உம்புள்ள சத்தம் அப்ப சொன்னேன், எம்புள்ள போயிட்டானா நான் எப்படி விடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா லோகத்துல இதேதான் எல்லாரும் பண்ற காரியம், எல்லாரும் பண்றது இதுதான். அதனால இவ்வளவு தூரம் அடியேன் சொல்றேனே தவிர்த்து அது என்ன அப்படி ஏன் உடம்பு கோசமா அடியேன் பார்த்துட்டு இருக்கேன், என் குழந்தை, என் பேரன், என் பேச்சு எல்லாம் செல்பிஷாவே இருக்கும். உண்மையிலேயே இது வரமாட்டேன்றதே, பரமார்த்த தத்துவம் வரல, சரணாகதி பண்ணியாச்சு, உத்தர கிருத்தியங்கள், நாம ஆனந்தமா இன்னைக்கு சுவாமி சாச்சாரோ சேஷாயுஷ்யபு சேடி தம்பதியா தீட்சாம் உதீக்ஷாமகே, இந்த மீதி இருக்கிற ஆயுசுலையும் சேஷ தம்பதிகள் எப்ப திருவுள்ள பத்தினு என்ன ஆயிடுச்சுப்பா அப்படின்னு தீட்சாம் உதீக்ஷாமகே, அவ சங்கல்பத்தை நான் காத்துன்னு இருக்கேன் இல்லையே அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அவர் எத்தனையோ காரியங்கள் பண்ணினார், இன்னும் இருந்திருந்தா இன்னும் எவ்வளவோ காரியங்கள் பண்றோம் சுவாமி தேசிகன். அப்படி பண்ணினா அதெல்லாம் பத்தி கவலையே பெல்ல, அவர் எதி பிரவர பாரதி ரசபரேன நீதம்மயா பிரபுல்ல பலிதம் சிற பரமிக க்ஷமம் பிரார்த்தையே அப்படின்னு சாதிக்கிறாரு சுவாமி. நான் எவ்வளவோ பண்றோம், எனக்கு வந்து எம்பெருமானாருடைய ஸ்ரீ சூக்தியை சேவிக்கிறதே என் வயசெல்லாம் போயிடுத்து, அதனால பிரபுல்ல பலிதம் சிறக என் தலையெல்லாம் நரைச்சி போச்சு, என் கேசங்கள்லாம் எல்லாம் நரைச்சி போய் உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் நான் எவ்வளவோ பண்றக்கணும், எதுவும் பண்ணல, எல்லாம் பண்ணிட்டார், ஆனா பரமிய க்ஷமம் பிரார்த்தையே, நான் அபராத க்ஷமம் பிரார்த்திக்கிறேன் உங்ககிட்ட அப்படிங்கிறாரு சுவாமி. அந்த மாதிரி இது எல்லாம் எப்பேற்பட்டது, எல்லாம் எல்லாம் எப்பேற்பட்டது, எல்லாம் எப்பேற்பட்டது, அந்த மாதிரிதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாரும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுதான் இதுதான். அதனால இந்த சரீர ஆத்மபாவம், தேகம், ஆத்மஸ்வரூபம் எல்லாம் நாம இது பண்ணிட்டு தான் இருக்கோம்.
எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்கு பக்குவம் வரமாட்டேன்றது, இவ்வளவு பக்குவம் வரணும் அப்படின்றதுக்கு தான் எம்பெருமானா இத்தனை சாதிக்கிறார். அதனால சத்தேதம் தருகி அவ்யாகிருதமாசீர், அவ்யாகிருதமாசீர் அப்படின்லாம் வாக்கியங்கள்லாம் இருக்கே அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான் சாங்கியன். அதற்கு சமாதானம் இதுதான், எல்லாம் ஒரே மாதிரிதான் எங்க சித்தாந்தத்துல, எல்லாம் பிரம்மாத்மகமா இருக்கு, அபிரம்மாத்மகம்ன்றதே கிடையாது. எல்லாம் பிரம்மாத்மகமா இருக்கிறதுனால அபிரம்மாத்மகமா எதுவும் இல்லாததுனால இந்த இடத்துல நாங்க எந்த விரோதமும் சொல்லல. அதனால முதல்ல சூக்ம தசா அது அசத்து, அசத்வாயுத மக்ராசி அப்படின்னு சொல்றது. இப்போ சூழ திசா, சூழ திசையில சதோவி சதஜாயத அப்படின்றது. அதனால இந்த பிரகரணம் முழுக்க எம்பெருமானே கூறப்படுகிறான், எம்பெருமான தவிர்த்து யாருமே இங்க சொல்லப்படல. நீ சொல்ற மாதிரி கேவலம் அச்சேதனமான பிரகிருதியை சொல்றது அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல கிடையவே கிடையாது. அதனால நாங்க சொன்னது காரணத்தை ஜாதிரோ எதாம் விபதிஷ்டோ தேகே அப்படின்னு சொன்னமே அதுதான் சரி, அதுதான் சரி அது அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிற. இதுல நிறைய அபூர்வ விஷயங்கள் இதெல்லாம் வந்து இனசார் சுவாமி எழுதினது, சகதூஷன் இருக்குது, சுதப்பிரகாசன் இருக்கு, எல்லாம் தான். அதெல்லாம் இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் விஜாபிக்கிறேன், அதனால கொஞ்சம் தவறா இருந்தா க்ஷமிச்சுக்கோங்க. இப்போ இந்த தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். சதாசதி நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல இதுதான் சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி சொல்லப்படுறது அப்படின்னாக்கா இந்த அசத்வா சத்சப்தமோ அசத்சப்தமோ சேர்ந்த வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம், அசத்வாயுத மக்ராசி இது கிம் பிரவீதி என்ன சொல்றது நித்தியத ஆக, இதுக்கு இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னா அதுக்கு சமாதானம் சாதிக்கிற. சமாகர்ஷாத், சமாகர்ஷாத் அதாவது எல்லா இடத்துலையும் பரமாத்மாவே ஆகர்ஷிக்கப்படுகிறான், ஆகர்ஷிக்கப்படுவதால் அல்லது பராமர்சிக்கப்படுவதால். சோகாமையத பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி இது பகுபவன சங்கல்ப பூர்வகம். பகுபவனம் பலவாக ஆகிறது அதுதான் அதுவே சங்கல்பம். பகுஸ்யாம் அப்படின்னு நான் பலவாக ஆக கடவேன் அப்படின்னு சங்கல்பம். பெருமாள் அதனால பகுபவன சங்கல்ப பூர்வகம் ஜகத் சிருஜத பிரம்மணா சர்வஜ்ஞஸ்ய சர்வஜ்ஞன். ஏன்னா விபஸ்துது நேற்றையே பார்த்திருக்கோம், விபஸ்துதுன்னு இவனுக்கு பேரு. காரணம் என்ன அப்படின்னா இவன் வந்து சர்வஜ்ஞனா இருக்கான், பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கிறானே, அதனால சர்வஜ்ஞன். சர்வஜ்ஞஸ்ய அவனுக்கு அசத்வாயுதமக்கு ஆசீத் இத்தியத்திர சமாகர்ஷா. முன்னாடி என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் இங்க சொல்லப்படுறது, சமாகர்ஷாத்துன்னு சொல்லப்படுது, பராமரிசிக்கப்படுகிறது. இத்தியத்திர அசத்வாயு தமக்ராசி இத்தியத்திர சமாகர்ஷாத், சமாகர்ஷிக்கப்படுவதால் பராமரிசிக்கப்படுவதால் அப்படின்னு அர்த்தம். அப்படியானாக்கா என்ன அர்த்தம், காரணாவஸ்தாயாம் நாமரூப சம்பந்தித்துவ அபாவீன, காரண திசையில காரண காரணமா இருக்கிற நிலையில நாமரூப சம்பந்தித்துவ அபாவீன, நாமரூப சம்பந்தம்ன்றது கிடையாது. அது இல்லாதனால அசதிதி பிரவீதி, அசத்து இந்த பிரம்மமானது அசத்தா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சூக்ம தசைன்னு அர்த்தம். ஏவம் சத்தேதம் தருகி அவ்யாகிருதமாசி இத்தியாதிஷு, அதுலயும் அப்படிதான் சூக்ம தசை ஸ்தூல தசைன்னு தான் சொல்லணும், எல்லாமே பிரம்மாத்தகம் அபிரம்மாத்தகம் தான் சொல்லணும் இத்தியாதி. இந்த மாதிரி இதுல தலங்கள்ல இதான் அர்த்தம் அது. அதனாலதான் சயேஷ இஹ அனுப்பிரவிஷ்ட ஆனகாகிரேபியா பசியத்திய சக்ஷு, நான் ஆனகாகிரேபியா இல்லாம எல்லோடத்திலையும் உள்ள போந்துட்டு இருக்கான், அனுப்பிரவிஷ்டா உள்ள போந்துட்டு இருக்கிறதுனாலதான்
பஷ்யத்ய சக்ஷு, கண்ணில்லாமலே பார்க்கிறான், காதில்லாமலே கேட்கிறான், அப்படின்னா அங்க வாக்கியம் இருக்கே, அந்த வாக்கியங்கள்லாம் இந்த மாதிரி சொல்றது. அதனால எல்லா இடத்துலையும் இப்படி வியாபிச்சு இருக்கிறதுனாலதான் சுண்மன் ஸ்ரோத்திரம் மன்மானோ மனகா ஆப்தேத்தியவ உபாசித. இந்த பஷ்யன் சக்ஷுகு மாத்தி சொல்றாரு, பஷ்யத்ய சக்ஷுகு நீங்க சாச்சிருக்கிறத பஷ்யன் சக்ஷுகு, கண்ணா பார்த்துன்னு இருக்கிறதுனால அவன் கண்ணா இருக்கான், கேட்டு இருக்கிறதுனால காதா இருக்கான், அத மாதிரி இல்லாம வாக்கியம் இருக்கு. என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் உள்ள போந்திருக்கான் அர்த்தம். இத்தியாதி பூர்வாபர பரியாலோசனையா, நீ ரெண்டு வாக்கியத்தை வண்டி சொல்லாத, முன்னாடி பின்னாடி இருக்கிற வாக்கியங்கள் அனைத்தையும் எடுத்துக்கோ. என்ன பூர்வாபர பரியாலோசனை பண்ண அப்படி பண்ணினாக்க தத்திர தத்திர சர்வஜ்ஞஸ்ய சமாகர்ஷோ திரட்டவிய. அங்கங்க நீங்க எந்த உபனிஷத் வாக்கியம் எடுத்திருந்தாலும் பூர்வாபர பரியாலோசனை பண்ணிட்டீங்கன்னாக்க வெறும் அவ்யாகிருதம் அவ்யக்தம் அப்ரமாத்மகமான பிரதானம் அப்படிங்கறதெல்லாம் வராது. வேற என்ன வரும் இங்க அப்படின்னா பிரம்மாத்மகமான பிரகிருதியும் தான் வரும். பிரம்ம இல்லாதது எதுவுமே கிடையாது. ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, பெருமாள் சொல்றாரு அப்படின்னுட்டு, நததஸ்தி விநாயஸ்யாத்மயா பூதம் சராசரம், நான் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல சேதனமோ அச்சேதனமோ எதுவுமே கிடையாது, அசைகிறது அசையாது எல்லாமே எனக்கு அதீனமா தான் இருக்கு, எல்லாம் நான் தான் உள்ள போந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. நான் இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு பெருமாள் வந்து கீதையில சாதிக்கிற உபநிஷத்தும் அதுதான் சொல்றது. ஆகவே இந்த அவ்யாகிருதம் இருக்கிறது உண்மை, அது பிரகிருதியை சொல்றதுன்றதும் உண்மை, ஆனால் அது எதை எந்த பிரகிருதியை சொல்லும்? பிரம்மாத்மகமான பிரகிருதியை தான் சொல்லும், அப்ரமாத்மகமான பிரகிருதியை சொல்லவே. ஆக காரணத்திலேன ஜாகாஜாதிரு யதா வியபதிஷ்டோக்தேகே சமாகர்ஷா அப்படின்னு ரெண்டு சூத்திரத்தினால இந்த விஷயங்கள் தான் சாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பரமாத்மா தான் இந்த வாக்கியத்திலையும் சொல்லப்படுகிறான் அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அப்ப குரு பரம்பராயி நமக்கு.